ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கார்டனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா ரோஜா செடியில் கொத்து கொத்தா அதிகமாக மொட்டு வைக்கிறதுக்கும் அதே மாதிரி பூக்களோட சைஸ் நல்லா பெருசு பெருசாக இருக்கிறதுக்கு நம்ம இந்த உரம் தயார் பண்ணி நம்ம ரோஸ் பிளாண்ட்டுக்கு எப்படி கொடுக்கலாம் என்ன ரேஷியோவில் கொடுக்கலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இந்த பதிவு முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த கடலை புண்ணாக்கு உரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதத்தில் ஒரு முறை கண்டிப்பாக வந்து ரோஸ் பிளான்ட்டுக்கு பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் கடலை பின்னாக்கு வேப்பம் பின்னாக்கு தேங்காய் பின்னாக்கு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வகையான பின்னாக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம என்ன வாங்கக்கூடிய செக்லேயே பார்த்திங்கன்னா இது நமக்கு கிடச்சிரும் இப்போ நம்ம இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னர் நம்ம எடுத்துக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கப்பு வச்சு மெஷர் பண்ணியிருக்கேன் மூணு கப்பு வந்து நம்ம வந்து இந்த கடலை பின்னாக்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப்பு வந்து நான் வந்து வேப்பம் பின்னாக்கு எடுத்திருக்கேன் இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி ஊற்றி இது நம்ம ஊற வச்சுட்டு ஒரு அஞ்சு நாளைக்கு நம்ம மூடி போட்டு ஒரு நிழல் பாங்கான இடத்துல வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேப்பம் பிண்ணாக்கு இல்லை கடலை பிண்ணாக்கு மட்டும்தான் இருக்குனாலும் நீங்கள் இதே அஞ்சு லிட்டர் தண்ணியில் கடலை பிண்ணாக்கு வந்து ஊற வச்சிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க நம்ம கண்டிப்பாக வந்து வேப்பம் பிண்ணாக்கு கலந்திருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அஞ்சு நாள் முழுமையாக வந்து ஒரு நிழல் பாங்கான இடத்துல வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளான்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம் இந்த இயற்கை கரைசல் பார்த்தீங்கன்னா மாடித்தோட்டத்துக்கிற பழச்செடி காய்கறி செடி இல்லை வேறு எந்த விதமான நீங்கள் வந்து பூச்செடிகள் வச்சுருந்தாலும் எல்லா செடிக்கும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம் எல்லா செடியிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய உரம் தான் இந்த இயற்கை உரம் மாடியில் வச்சுருக்க ரோஜா செடிக்கு எப்போதுமே நம்ம ஒரே மாதிரியான உரம் கொடுக்காமல் கண்டிப்பாக வாரம் ஒரு முறை நம்ம உரம் கொடுக்கும்போது மாற்றி மாற்றி உரம் கொடுக்கும்போது தான் பார்த்திங்கன்னா செடிக்கு தேவையான எல்லா சத்துமே முழுமையாக கிடைக்கும் இந்த வாரம் நீங்கள் கடலை பின்னாக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அடுத்த வாரம் காய்கறியோட கழிவு யூஸ் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை தோல் சிட்ரிக் ஃப்ரூட்ஸோட தண்ணி யூஸ் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்யம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் கடலை பின்னாக்கு நம்ம ஊற வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அஞ்சு லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இப்போ நம்ம வந்து அதை அப்படியே பயன்படுத்தாமல் நம்ம வந்து இருபது லிட்டர் தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் அளவுக்கு கலந்துட்டு நம்ம எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்தலாம் இன்றைக்கி நம்ம கடலை பின்னாக்கு பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு எப்போயும் போலேயும் நம்ம நார்மல் வாட்டர் கொடுத்துட்டோம்னா நமக்கு இன்னும் பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் பாருங்கள் இது அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தாலும் நம்ம ஒரு அரை மக்கு செடிக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரை மக்கு ஒரு மக்கு உங்கள் செடியோட அளவை பொறுத்து நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே அளவுகளில் உங்களோட ரோஸ் பிளான்ட்டுக்கு பயன்படுத்தி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஜெயஹிந்த் வந்தே மாத்திரம்